வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற சிறுகதை திரு நான் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் எழுதிய உண்மையின் நிழல் வாங்க நேராக கதைக்குள்ள போகலாம் செல்லம்மாள் அப்போது மிகவும் மனம் குழம்பி போயிருந்தாள் மகளுக்கு வேலை கிடைக்க வேண்டுமானால் செல்வாக்குள்ள சிபாரிசு வேண்டும் செல்வாக்குள்ள சிபாரிசு வேண்டுமானால் நிலாவழகனை தேடித்தான் போக வேண்டும் என்று அறிந்தபோது செல்லம்மாளுக்கு மலைப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது பணம் இல்லாமல் நிலாவழகனிடம் எதுவும் நடக்காது என்று அவனை தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் வெறும் அப்பளம் வடாமிட்டு நாலு வீடுகளில் விற்று பிழைப்பு நடத்தும் செல்லமாளால் மகளுக்கு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கில் லஞ்சம் கொடுப்பதென்பது கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத காரியம் அத்தனை சிரமப்பட்டு மகளை படிக்க வைத்து ஆளாக்கியதே பெரிய காரியம் அதற்கு மேல் செல்வாக்குள்ளவர்களை பார்த்து லஞ்சம் கொடுத்து வேலை தேடுவது என்பது செல்லமாளால் நிச்சயமாக எழாது நிலாவழகன் வீட்டுக்கும் செல்லம்மாள்தான் அப்பளம் கொண்டு போய் கொடுக்கிறாள் யாரோ சமயக்கார ஆட்சி ஒருத்திதான் அப்பளத்தை செல்லம்மாளிடம் வாங்கி கொண்டு பணம் கணக்கு பார்த்து கொடுப்பது வழக்கம் நிலாவழகனை அவள் பார்க்க நேர்ந்ததே இல்லை முன்பக்க வாசல் வழியாக அந்த வீட்டின் அவள் ஒரு நாளும் நுழைந்ததே இல்லை பின்பக்க வாசல் வழியாக போய் சமயக்கார ஆட்சியை பார்த்துவிட்டு திரும்புவதுதான் செல்லம்மாளின் வழக்கம் தலைவரின் வீடு என்பதால் அந்த வீட்டின் முன்பக்கத்தில் தேர் கூட்டம் திருவிழா கூட்டமாக எப்போதும் நிரம்பியிருக்கும் கார்களும் ஸ்கூட்டர்களும் சைக்கிள்களும் வாசலில் மொய்த்திருக்கும் அவளை போன்ற நிலையில் உள்ள ஏழைகள் நாட்கணக்கில் காத்திருந்தாலும் தலைவர் நிலாவழகனை பார்க்க முடியாது தர்ம தரிசனமே அங்கு கிடையாது ஏழுமலையான் சந்நிதியில் கூட தர்ம தரிசனம் கிடைத்து விடலாம் ஆனால் நிலாவழகன் சந்நிதியில் அது முடியவே முடியாது மாலையோடும் ஆப்பிளோடும் கரன்சி நோட்டுகளின் புத்தம் புதிய கட்டுகளுடனும் வருகிறவர்களே மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டும் என்கிற நிலையில் அப்பளம் விட்டு விற்கிற செல்லம்மாள் என்கிற அனாதை விதவைக்கு உடனே எப்படி எதிர்பார்க்க முடியும் அது நடக்கக்கூடிய காரியமே இல்லை அவளை பொறுத்தவரை மகளுக்கு வேலை கிடைக்காவிட்டால் எதிர்காலமே இருண்டு போய்விடும் வேலை கிடைப்பது குதிரை கும்பாயிருந்தது அடுத்த வேலை சோற்றுக்கும் அறையில் உடுக்க ஒரு கிழிசலுக்கும் திண்டாடினாலும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்ற இடையூறு வேறு வேலை கிடைப்பதை பொறுத்துதான் வேறு நல்ல காரியங்களும் நடக்க வேண்டும் மகளுக்கு திருமணம் ஆவது கூட வேலை கிடைப்பதை பொறுத்துதான் சாத்தியம் வேலை கிடைக்காவிட்டால் பையில் அப்பளக்கட்டுகளுடன் வீடு வீடாக ஏறி இறங்கும் ஏழை செல்லம்மாளின் பெண்ணை யார் தேடி வந்து திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் படித்த பெண் என்றால்தான் என்ன அப்பளம் விற்கும் செல்லம்மாளின் பெண் என்று கேட்டபின் எத்தனை பெற்றோர்கள் துணிந்து முன் வருவார்கள் படிப்பும் அழகும் பணத்திற்கும் அந்தஸ்திற்கும் ஈடாகிவிட முடியுமா ஒரு கல்யாணம் என்று வந்துவிட்டால் பையன் அழகையும் படிப்பையுமே கவனித்தால் கூட பெற்றோர்கள் பணத்தையும் அந்தஸ்தையும் தானே கவனிக்கிறார்கள் இப்படி இந்த கவலையிலிருந்து செல்லம்மாளுக்கு இரா தூக்கமே போய்விட்டது ஒருவேளையும் ஓடவில்லை சதாகாலமும் இந்த நினைப்பே பூதாகரமாக உருவெடுத்து வாட்டியது அவள் விசாரித்த யாருமே நிலாவழகனை பற்றி நல்ல பிராயம் சொல்லவில்லை தாறுமாறாக சொன்னார்கள் பயப்படும்படியாக இருந்தது கேட்கவே கூசியது மானமுள்ள கௌரவமான பெண்கள் யாரும் அவனிடம் சிபாரிசு தேடி போய்விட்டு கௌரவமாகவும் மரியாதையுடனும் திரும்ப முடியாது என்றார்கள் எதற்கும் அஞ்சாத பஞ்சமா பாதகன் என்றார்கள் எதையும் செய்ய தயங்காத கிராதகன் என்றார்கள் கேட்கும்போதே போதே செல்லம்மாள் பக்கத்து விட்டு பரிமளம் வேறு ஏதேதோ சொன்னாள் காது கொடுத்து கேட்க முடியாத விஷயங்களாக இருந்தன பதற்றம் தான் அதிகமானது இத்தனை பெரிய மனுஷன் நீ சொல்கிற மாதிரி கூட இருப்பானா பேரு கெட்டு போகுமேன்னு பயமாக இருக்காதா ஊர் உலகத்துக்கு அஞ்ச மாட்டானா கெடுறதுக்கு இன்னும் என்ன பேர் மிச்சம் இருக்குது அடுத்த தெரு விறகு கடை மன்னார் தன் மச்சினியை நர்ஸு ட்ரைனிங் கோர்ஸில் சேர்க்கணும்னு கூட்டிக்கிட்டு போனாராம் சிபாரிசு வேணும்னாராம் நிலாவழகன் கண்ணை சிமிட்டிக்கிட்டே பேசினானா அப்புறம் நாளை ராத்திரி எட்டரை மணிக்கு உன் மச்சினிச்சியை எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கிட்டு ஹோட்டல் ப்ளூ ஸ்டாருக்கு வர சொல்லுன்னாராம் அடக்க முடியாத ஆத்திரத்தோட பொறுக்கிக்கிட்டு வந்த மன்னார் லட்சினிக்கு நர்ஸு படிப்பே வேணாம்னு விட்டுட்டாராம் தட்டி கேட்க ஆள் இல்லை கை நீட்டி பணம் வாங்குறது போகிறதுன்னு பொம்பளைங்களோட மானம் மரியாதை கூட விளையா கேட்குறாப்புல இருக்குது இந்த லட்சணத்தில் கண்ணகி கருப்பு வசதியாக மாதவி கருப்பு வசதியாங்கிற பட்டிமன்றத்துக்கு தலைமை வகிக்க கண்ணகி கருப்பே வசத்தின்னு தீர்ப்பே வேற என்ன செய்யலாம் அதிகாரம் அவ கையிலே இருக்கு மஞ்சுளாவை எக்காரணத்தை கொண்டும் அவன் கண் மின்னாடி கூட்டிட்டு போயிடாதீங்க வேலை கூட பரவாயில்லை நம்ம வீட்டு பொண்ணு மான மரியாதையோட இருக்கணும் போனா போகிறதுன்னு கடனை உடனே வாங்கி நூறு ரூபாய் கொடுத்துடலாம் அதுக்கு மேல என் நிலைமைக்கு ஏலாது உங்க நூறு ரூபாய் அவனுக்கு ஒருவேளை சாராயத்துக்கு கூட பத்தாது செல்லமா அப்பளம் வித்து பழைப்பு நடத்துறதுனா அதுக்கு மேல எங்கே போறது மஞ்சுளா எங்கே போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ அவங்க ரேட்டே ஆயிரத்துக்கு மேலே தான் தொடங்குது செல்லம்மா செல்லம்மாளுக்கு கொஞ்சம் சந்தேகமாக கூட இருந்தது பரிமளம் நிலாவழகனை பற்றி கொஞ்சம் மிகைப்படுத்தியே பயமுறுத்தி சொல்கிறாளோ என்று அபிப்பிராயப்பட்டால் செல்லம்மாள் அதற்கு காரணம் இருந்தது பரிமளத்தின் அண்ணன் தான் நிலாவழகனை எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோற்றுப்போனான் அந்த தோல்விக்கு பின் பரிமளம் அடிக்கடி நிலாவழகனை பற்றி இப்படி தாறுமாறாக ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாள் சில நம்பும்படி இருக்கும் வேறு சில நம்பும்படியாக இராது செல்லமாள் கேட்டு சிரித்து கொண்டே போவது வழக்கம் எதையும் முழுக்க நம்பி ஏற்றிக்கொள்ளவும் முடியவில்லை ஏற்றுக்கொள்ளாமலும் தள்ளிவிடவும் முடியவில்லை நிலவழகன் உழைத்து சிரமப்பட்டு முன்னுக்கு வந்தவன் நடுத்தருவில் காய்கறி வண்டி பழ வண்டி தள்ளி நடைபாதை வியாபாரியாக உழைத்து முன்னுக்கு வந்தவன் ஏழை எளியவர்கள் மேல் இரக்கமுள்ளவன் நானும் வீடு வீடாக அலைந்து அப்பளம் விற்கிற ஏழை என்று எடுத்து சொன்னால் அவனுக்கு இரக்கம் ஏற்படாமல் போகாது என்று எங்கோ ஒரு மூலையில் செல்லம்மாளின் உள்மனதில் உள் மனதில் ஒரு கீற்று அளவு சிறிய நம்பிக்கை ஒளி மின்னி கொண்டிருந்தது சின்ன ஒளிதான் ஆனால் அது இடையறாது மின்னி மின்னி மறைந்தது பரிமளம் சொல்லியது போல் நிலாவழகனின் கூட்டத்தினர் லஞ்ச பேர் வழிகள் என்பதால் அவனையும் அப்படியே கணக்கிட முடிந்தது அனுமானிக்கவும் ஏதுவாயிற்று அந்த தலைமுறையில் அரசியலில் இருந்த பலர் அப்படிதான் எதற்கும் துணிந்து ரேட்டு போட்டு பணம் கை நீட்டி வாங்கினார்கள் ஒழுக்கமின்றி நாணமின்றி மான மரியாதையின்றி நடந்து கொண்டார்கள் அதனால் யாரை பற்றி எப்படி அவதூறு சொன்னாலும் மக்கள் நம்பும்படிதான் இருந்தது அவதூறு சொல்கிறவர்கள் தாராளமாக சொன்னார்கள் கேட்கிறவர்களும் தயங்காமல் பயப்படாமல் தாராளமாக கேட்டார்கள் எவ்வளவு பெரிதாக சொன்னாலும் நம்பும்படிதான் இருந்தது தன் மனதில் மின்மினியாக மினுங்கிக் கொண்டிருந்த சின்னஞ்சிறு நம்பிக்கை ஒளி தூண்டிவிட செல்லம்மாள் மறுநாளே நிலாவழகனின் வீட்டு சமயக்கார ஆட்சியை சந்தித்தாள் தன் கவலையை எடுத்து சொன்னாள் ஆட்சி அனுதா அனுதாபத்தோடு ஆதரவோடும் செல்லம்மாள் சொன்னதை கேட்டாள் பிறகு குரலை தணித்து செல்லம்மாள் காதருகே அந்தரங்கமாக சொன்னாள் ஒரு சூட்சமம் இருக்கு அதை சொல்கிற கேட்டுக்க உன் காரியம் நடந்துடும் என்ன ஆச்சி ஆச்சி அவளை ஜாடை காட்டி தன்னை பின் தொடரும்படி சொல்லிவிட்டு நிலாவழகனின் பங்களாவுக்குள் அழைத்து சென்றாள் பூஜை அறை போல் தோன்றிய ஒரு அறையின் முகப்பில் அவளை நிறுத்தினாள் பூச்சரத்தால் அலங்கரித்திருந்த ஒரு மூதாட்டியின் படத்தை செல்லம்மாளுக்கு காட்டினாள் ஆச்சி செல்லம்மாள் பார்த்தாள் ஆச்சி அவளை கேட்டாள் இவங்க யாரு தெரியலையே இவங்க யாரு தெரியுதுல்ல காய்கறி மண்டி பக்கத்துல தெருமுனையில ஆப்பக்கடை வச்சிருந்தாங்க ஆமா நிலாவோட ஆயா இப்போ இல்லை செத்துருச்சு நான் இவங்களையே நேரில் பார்த்துருக்கேன் ஆச்சி நாளைக்கு காலையில் உன் மகளையும் கூட்டிகிட்டு வா நிலா குளிச்சு முடிச்சதும் ஆயா படத்துக்கு பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி வச்சு கும்பிடும் அப்போது பார்த்து சந்திச்சு உனக்கு அந்த ஆயாவை தெரியுங்கிறதையும் சொல்லி வந்த காரியத்தை காதிலே போடு உனக்கு உடனே பளிக்கும் செல்லம்மா அந்த நேரம் ராசியான நேரம் அப்போ அவரை பார்க்க விடுவாளா ஆச்சி நீ இங்கே வந்து என் கூட அப்பளம் சப்ளை பண்ண வந்த மாதிரி இரு நான் கொண்டு போய் விடுறேன் கவலை வேணாம் இதெல்லாம் சரியாக நடக்கும் என்னமோ ஆயிரம் ரெண்டாயிரம் பயமுறுத்துறாளே ஆச்சு பயமுறுத்தல் என்ன நிஜமாக கூட இருக்கலாம் நில சுபாவத்திலே நல்லவன் ஏழை எளியவங்கன்னா இறக்கப்படுறவன் அவனை சுற்றி ஒரு கூடை செங்கலும் பிடாரி பணம் பிடுங்காமல் உள்ளே போய் பார்க்கவே விட மாட்டாங்க செல்லம்மா ஆட்சி சொன்னபடியே செய்வதாக ஒப்புக்கொண்டு திரும்பினாள் செல்லம்மாள் அவளுக்கு நம்பிக்கை வந்திருந்தது நகரின் கூட்டுறவு பால் பண்ணை ஆஃபீஸில் ஒரு டைஃபிஸ்ட் வேலை இருந்தது அந்த பால் பண்ணைக்கு அவன்தான் சேர்மன் அவன் ஒரு வார்த்தை சொன்னால் செல்லம்மாளின் பெண் மஞ்சுளாவிற்கு அந்த வேலை உடனே கிடைத்துவிடும் ஆட்சி சொன்னபடி அதிகாலையில் எழுந்திருந்து மஞ்சுளாவை வீட்டில் இருப்பதற்குள் நல்ல புடவை ஒன்றை கட்டிக்கொள்ள சொல்லி உடனடைத்துக் கொண்டு அப்பள கட்டு சகிதம் நிலாவழகன் வீட்டுக்கு சென்றாள் செல்லம்மாள் பின்புறம் தோட்டத்து வழியாக சமையலறைக்குள் நுழைந்து காத்திருந்தாள் சமயக்கார ஆட்சி செல்லம்மாளுக்கும் அவள் மகளுக்கும் காபி கொடுத்து உபசரித்தாள் எம்எல்ஏ நிலாவழகன் அதிகாலையில் இருந்து காரியங்களை கவனிக்கிற பழக்கமுடையவனாக இருந்தான் செல்லம்மாள் உள்ளே நுழைகிற போதே நிலா குளிச்சுக்கிட்டு இருக்கு என்றாள் ஆட்சி காஃபி எல்லாம் எனக்கும் மற்றவங்களுக்கும் தான் நிலா கேழ்வலகுக்குள் தான் காலையில் குடிக்கும் என்று ஆட்சி செல்லம்மாளுக்கு காஃபி கொடுக்கும்போது சொன்னாள் அசல் சைவ சாப்பாடு பீடி சிகரெட்டு தொட்டு கூட பார்க்க மாட்டான் மது பழக்கமோ மது அருந்துகிறவர்களின் பழக்கமோ அறவே ஆகாது கிடையாது வெளியே விளம்பரம் செய்யாத பக்தியும் இழகிய மனமும் உண்டு என்று நிலாவழகனைப் பற்றி சமயக்கார ஆட்சி மேலும் கூறிய தகவல்கள் பரிமளம் பரப்பியிருந்த உண்மைகளோடு மாறுபட்டவையாக இருந்தன ஆனால் ஆட்சி கூறியதுதான் நிஜமாக இருக்கும் போலிருந்தது குளிர்ந்த ஈர வீஷ்டியோடு இடுப்பில் கட்டிய துண்டோடும் நெற்றியில் விபூதி குங்குமத்தோடும் முதலில் விநாயகர் முருகன் படத்துக்கு பிறகு தாயின் படத்துக்கு பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி வைத்து கும்பிட்டான் அவன் வெளியே அவனை ஒரு நாள் ஒரு வினாடி கூட இப்படி நெற்றியில் திருநீற்றுடன் செல்லம்மாள் பார்த்ததே இல்லை ஆச்சி இவர்களை அவன் முன் அழைத்து சென்றாள் அவன் தாயின் படத்தை கண்களை மூடி தியானத்தோடு வணங்கிவிட்டு தலை நிமிர்ந்து எதிரே பார்த்ததும் இவங்க நம்ம வீட்டுக்கு அப்பளம் கொடுக்குறவங்க உங்கள் ஆயாவை தெரியும் தானே உடைச்சி கஷ்டப்பட்டு மகளை படிக்க வச்சிருக்காங்க ஏதோ பால் பண்ணை ஆஃபீஸில் ஒரு டைப்பிஸ்ட் வேலை இருக்கான் தம்பி ஒரு வார்த்தை சொன்னால் அது கிடைச்சிடும்னு சொல்றாங்க என்று சமயக்கார ஆட்சியை அறிமுகம் செய்து விட்டாள் மஞ்சுளாவும் அவனை கை கூப்பி வணங்கினார்கள் அவன் கடுகடுக்கவில்லை மாறாக முகமலர்ந்தான் ஆயாவை உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியுங்க நான் உழைச்சி முன்னுக்கு வரணும்னு மறைமுகமாக கத்துன்றதே அவங்கள பார்த்து தான் அவங்க காய்கறி மண்டி முக்கிலே அவன் இடமறித்து குறுக்கிட்டான் ஒரு நிமிஷம் இருங்க அம்மா லெட்டர் தரேன் பால் பண்ணை ஆஃபீஸ் மேனேஜரை பார்த்து சேர்மன் கொடுத்தாருன்னு கொடுங்க உடனே ஆர்டர் கொடுத்துருவாங்க இதை சொல்லிவிட்டு செல்லம்மாளையும் மகளையும் ஏறிட்டு பார்த்தான் நிலாவழகன் ஆட்சி அவர்கள் இருவரையும் சைகை மூலமே கூப்பிட்டு சமையலறையில் மறுபடி உட்கார வைத்தான் பத்து நிமிஷம் கழித்து ஆட்சி மறுபடியும் இவர்களை சமையலறையிலிருந்து கிளப்பி உட்புறம் அழைத்து சென்றபோது நிலாவழகன் கையில் ஒரு தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கு பழம் பூ ஒரு ரவிக்கை துண்டு இரண்டு மஞ்சள் கிழங்கு எல்லாம் வைத்து ஏந்தியபடி நின்றிருந்தான் அதில் ஒரு கவரும் இருந்தது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் ஆயா இருக்கிற வரை வெள்ளி தவறாம யாராச்சும் ஒரு கன்னி பொண்ணுக்கு ஒரு ரூபா பணமும் பூவும் வச்சு கொடுக்கும் ஆயா பேரை சொல்லிக்கிட்டு காளங்காத்தலே வந்திருக்கீங்க உங்களை வெறுங்கையோட அனுப்புறது நல்லா இருக்காது தங்கச்சியை வாங்கிக்க சொல்லுங்க கும்பிட்டுட்டு வாங்கிக்கம்மா என்று ஆச்சி மஞ்சுளாவின் காதருகே முணுமுணுத்தாள் தாம்பளத்தில் சிபாரிசு கடிதத்தோடு ஒரு நூறு ரூபாய் நோட்டும் ஒரு முழு ரூபாய் நாணயமாக நூற்றி ஒரு ரூபாய் வேறு இருப்பதை கண்டு பதறிய செல்லம்மாள் இதெல்லாம் எதுக்குங்க வேலை கிடைக்கிறதே உங்கள் ஆசீர்வாதம் தானே என்று தயங்கினாள் இருக்கட்டுமா தங்கச்சி நல்ல சேலையா ஒன்று எடுத்து கொடுத்து வேலைக்கு அழைச்சிட்டு போங்க ஆச்சி மறுக்காமல் அப்படியே தட்டை வாங்கி கொள்ள சொல்லி ஜாடை காட்டினாள் செல்லம்மாள் மஞ்சுளா இருவரும் அப்படியே செய்தார்கள் இருவரும் பலகாரம் தான் போக வேண்டுமென்று ஆட்சி பிடிவாதம் பிடிக்கவே மேலும் கால் மணி நேரம் ஆயிற்று அங்கிருந்து வெளியேறும்போது தற்செயலாக வீட்டு முகப்பிலே பார்த்தால் அங்கே நெற்றியில் விபூதி குங்குமம் இல்லாமல் இடுப்பிலும் தோளிலும் பட்டை பட்டையாக கட்சி கரையிட்ட ஆடைகளோடும் முகத்தில் கடுகடுப்போடும் நிலாவழகன் யாரை பற்றியோ எதிரே இருந்தவர்களிடம் இறைந்து கொண்டிருந்தான் அப்படியா சொல்றான் அவன் இன்னா இருந்தா அவன் அப்படி பேசணும் புக் பண்ணி ஆலை உள்ள தள்ளினால்தான் புத்தி வரும் பாவனுக்கு செல்லம்மாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த இரண்டு தோற்றங்களில் எது அசல் எது நிழல் என்பதை புரிந்து கொள்வது சிரமம்தான் அதிர்ஷ்டவசமாக நிழலை துரத்துகிற அனுபவமோ கசப்போ தனக்கு ஏற்படாமல் ஆட்சி தன்னை காப்பாற்றியிருக்கிறாள் என்று செல்லம்மாள் எண்ணினாள் இதோட அந்த கதை முடிந்த நண்பர்களே இந்த கதை கலைமகள் பத்திரிகையில் தீபாவளி மலரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியிடப்பட்டது இந்த கதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்